விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்றோம். இன்றைய நாளானது 30/4/2024 சித்திரை 17 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில் சார்ந்த விஷயத்தை இன்றைக்காவது நல்ல முடிவெடுங்க. சும்மா அங்கே எங்கே நண்பர்களுக்காக ஓடிக்கினே இருக்காதிங்க. வேலையாட்கள் பற்றி ரொம்ப நாளாக உங்களுக்கு தேடிக்கினே இருப்பீங்க, 2-3 வருஷமாக. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்க்கமாக ஒரு விளம்பரம் பண்ணணுமா அது பண்ணணுமா எல்லாத்திலையும் ஒரு முடிவு பண்ணுங்க. உத்தியோகத்தில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு யோசிக்கினே கேட்டுக்கினே இருக்கிறதுக்கு கூட யோசிக்காது. கண்டிப்பாக இன்றைக்கி கேளுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தில் பெரியவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். வண்டி வாகனம் சமயத்தில் வண்டி வாகனம் பற்றி ஏதாவது ஒரு இது இருந்தால் முடிவு தீர்க்கமாக எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டும். வீட்டை விட்டு இறங்கணுமா, வேலைக்கு போனோமா, படிக்க போனோமா, வேறு ஏதாவது நமக்கு முக்கியமான விஷயத்துக்கு போனோமான்னு வந்துடணும். பெரியவங்க குடும்பத்தில் நமக்கு இன்றைக்கி அட்வைஸ் கொடுப்பாங்க, உடனே உங்களுக்கு கசக்கும். ஆனால் அவங்க மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு செய்யணும். அவங்க கஷ்டத்தையோ இல்லை அட்வைஸோ இன்றைக்கி சொன்னால் மட்டும் பொத்திக்கின்னு கோபம் வரும். அது மட்டும் ரிஷபத்துக்கு இன்றைக்கி வரக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணம் சமயத்தில் யாராவது ஏதாவது புதுசாக இல்லைன்னா ஃபோன் காலில் வந்து உங்களுக்கு அது தரேன் இதை தரேன் இந்த லிங்க்கு தரேன்னு வரக்கூடிய நாள் இன்றைக்கி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். வண்டி வாகனத்தில் பழக்க வழக்கத்தில் சிறிது கவனம். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டம் தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் ஏற்படக்கூடிய நாள். கண்டிப்பாக சந்திராஷ்டிரம் நாள் என்பதனால் ஒரு மன அழுத்தம் காணப்படும். அந்த மன அழுத்தத்தை வச்சு குழப்பம் பண்ணிக்காது. புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் சின்ன வாக்குவாதம், மொத்த நாளும் க்ளோஸ். ஸோ குடும்பத்தை நினச்சி வெளியிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தெல்லாம் கெடுத்துக்காது. என்ன பண்ணாலும் குடும்பத்தில் நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு தகராறு? அது மட்டும் வேணாம். இன்றைக்கி புரிஞ்சால் புத்திசாலி. பயணங்கள்லாம் அனுகூலமான அமைப்பு. குடும்பத்தில் வெள்ளைக்கொடி சமாதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும், செட்டில்மெண்ட் ஆகும், மனதில் இருந்த கஷ்டம் தீரும். தொடர்ச்சியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். குடும்பமாகட்டும், வெளியிடமாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டம் குறையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு கஷ்டம் தீரக்கூடிய நாள். உறவினர்களுக்கோ உங்களுக்கோ இருந்த பகைமைகள்லாம் மறையக்கூடிய நாள். சமாதானம் ஆகிடக்கூடிய நாள். வெள்ளைக்கொடி நீங்கள் காட்டலைனாலும் அவங்க காட்டக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. பிள்ளைங்கள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் கூடாது. இன்றைக்கி பிள்ளைங்களோட சமாதானம் பண்ணிக்கணும். பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். அவங்க உரிமையோடு தான் கேட்பாங்க. என்கிட்டயே குரலை ஒயத்திரியான்னு கத்தெல்லாம் கூடாது. நீங்கள் யார்? பில் கேட்ஸா என்ன? அப்பா இல்லைன்னா அம்மா. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இன்றைக்கி செய்கிறேன்டான்னு சொல்லும், செய்து கொடுக்குறேன்னு சொல்லும். தொழிலெலாம் நல்லா இருக்கு, குரு பார்க்குது, அதனால் இதை பற்றியும் கவலைப்படாது. நான் ரொம்ப பிஸி பிஸின்னு ஃபிலிம் காட்டுறதை மட்டும் விட்டுருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். பயணங்கள்லாம் அனுகூலம். புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். மன நிறைவு.
குடும்பத்தார் தொலைதூரத்தில் இருந்தாலும் நீங்கள் டூரில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் குடும்பத்தாரோட சந்தோஷமாக பேசுங்க. இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி பறந்துட்டாலோ வேறு ஊருக்கு போயிட்டோ குடும்பத்தை எப்படி மறக்கிறது? பெரியவங்கெல்லாம் உங்களை நினச்சின்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சந்தோஷத்தை பேசு. உத்தியோகம், வியாபாரம், தொழிலெலாம் அனுகூலம் காணப்படும். நிறைய இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் தீரும், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். நல்ல நாள், எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஏற்றம், தனிப்பட்ட முறையில் சந்தோஷம். கொடுக்கல் வாங்கல், வீடு நலம், வண்டி வாங்கணும், ஏதோ ஒரு விஷயம், ட்ரெஸ்ஸு விஷயமே சந்தோஷம்தானே. பெண்களுக்கு நல்ல அமைப்பு, ஆடை ஆபரணம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். குடும்பத்தில் மட்டும் திடீர்னு நான் சொல்கிறது தான் கேட்கணுன்றதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இன்றைக்கி வேலைக்காகாது. அவங்க போகிற போக்கிலேயே போய் உங்கள் காரியத்தை சாதிக்கிறது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளி வட்டாரத்திலையும் காப்பாற்றலாம். தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்தி வரும், தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு, மனதில் இருந்த சஞ்சலங்கள் தீரும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர 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 மனதில் இருந்த கஷ்டங்களெல்லாம் தீரும், நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம், ஏற்றத்தாழ்வுடன் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி, படிப்படியாக பெரிய அளவுக்கு சந்தோஷம் காணப்படக்கூடிய அமைப்பு, தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வதே ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது, அத்தபடி எல்லாம் அனுகூலம். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். பக்கத்தில் வீட்டில் தான் ஓசி தானு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, அந்த அட்வைஸ்லாம் நமக்கு பெரிய சிக்கலாகிடும். யார் எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து சம்பந்தமாக உங்களுடைய ரத்த பந்தம் ஏதாவது இருந்தால் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அதில் கூட ஆவேசப்பட்டு பேசுனீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ரிப்பீட் தான் உங்களுக்கு, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரியம் எல்லாம் அனுகூலம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டம் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். ஏற்றமான அமைப்பு, தொழில் சார்ந்த முன்னேற்றம், பெரிய அளவுக்கு யோகம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்திலெல்லாம் சுணக்கங்கள் காணப்படும், பொறுமையாக இருந்தால் அது தீந்துடும். விரயம் அதிகமாகும், சுபவிரய பிராப்தம்னு பேர் அது. விரயமும் ஆகக்கூடாது, சுபவிரயம் மட்டும் நடக்கணும்னா அது எப்படி நடக்கும்? ஸோ செலவுகள், கிரெடிட் கார்டெல்லாம் தேய்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும், ஆனால் அதனால் ஒரு ஆனந்தம் ஏற்படும், பயணங்களால் சந்தோஷம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். லாபம் காணப்படும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடக்கும், குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீங்க, ஃப்ரெண்டுகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையே செய்து முடிப்பீங்க, உறவுக்காகவோ நட்புக்காகவோ ஏதோ ஒரு நல்லது நடக்கும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும், ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, குடும்பம் எல்லாம் நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். பண வரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், பணம் சேமிப்புக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாள் காணப்படுவது ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். என்னங்க உங்க ராசிக்கான பலன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செம்ம ஜாலியா இருக்கீங்க போல. இதே மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்களையும் கேட்டு வச்சிருக்கீங்க, அதுல இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு நம்ம ஜோதிடர் என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாருன்னு வாங்க பாக்கலாம். ராசி நல்ல ராசிக்கு நிறைய கேள்விகள் கொடுக்கிறீர்கள், அதுக்கு நன்றி. நிறைய பேர் கேட்டிருக்காங்க வேல் வழிபாடு, வேல் வழிபாடுனால் எப்படியெல்லாம் செய்யணும். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வேல் வழிபாடு என்றாலே நீங்கள் அதற்கு சுத்தமாக உங்களை தயார்படுத்தி கொள்ளணும்.
மனதில் குரோதம் இருக்கக்கூடாது, மனதில் வன்மம் இருக்கக்கூடாது. யாராவது எதிரி அழியணும்னு வேல் வழிபாடெல்லாம் செய்யாதீங்க. வேல் வழிபாடு சின்ன வேலோ அது பெரிய வேலோ, வேலுக்கு ஒரு காவு கொடுக்கணும். என்ன பண்ணோம், போய் நம்ம குத்தி ரத்தம்லாம் வரைக்கக்கூடாது. எலுமிச்சை பழத்தை ஒன்று குத்தி தான் அந்த பூஜை செய்யும். அந்த அபிஷேகமெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த வேலை அப்படியே விடக்கூடாது, அதில் ஒரு கனியை சொருகி வைக்கணும். அப்போது அந்த வழிபாடு பூர்த்தியாகும். செய்யக்கூடிய சமயத்தில் இந்த உலகத்துக்கு சேமமான விஷயத்தை மட்டும் சொல்லி வேல் வழிபாடு பூஜை செய்வது உத்தமம்.